வெல்கம் டு சமையல் பட்டறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் சில்லி. இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி, உங்களுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதுக்கு நான் நார்மல் பிரெட் தான் எடுத்திருக்கேன். ஒரு 8-10 பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பிச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட், 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. யூஸ்வலாக பிரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸோ இந்த பிரெட் சில்லி வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதோட 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது, நம்ம பால் சேர்த்து தான் பிசையணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதிலிருந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 கைக்கும் நடுவில் வச்சு முடிஞ்ச அளவு விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். லைட்டாக விரிசல் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும் இது பிரெட்டுங்கிறதுனால. பாருங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எண்ணெயே இழுக்காது. இப்போ 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. 1-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட கியூப்ஸாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இதோட ஆனியனுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சில்லி போட்டதில் அதில் ஆல்ரெடி சால்ட் இருக்கு. இப்போ நம்ம சாசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டேபிள்ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து டார்க் சோயா சாஸ்னால 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக இருந்துச்சுன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு சாட்டே ஆனால் போதும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்துட்டே இருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் போடுறதுனால நல்லா நம்மளுக்கு திக்காக இருக்கும். பாருங்கள், இதோட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பிரெட்டை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கலந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. இது யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் சாப்பிட்ருப்போம். இப்போ ஈஸியாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.